ஹலோ கைஸ் பிக் பாஸ் தமிழ் இப்போ லைவ் அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வாரம் யார் ஃபர்ஸ்ட் சேவ் ஆக போறது அது மட்டும் இல்லாமல் யார் எவிக்ட் ஆக போறது அப்படின்ற நியூஸ் எல்லாமே இப்போ வெளியில வந்திருக்கு அதுல அதிர்ச்சி தர தகவல் என்னன்னா ரவினாவை பத்தி முக்கியமான ஒரு அப்டேட் தான் என்னன்றத இந்த வீடியோல நம்ம இப்போ பார்க்கலாம் இந்த வாரம் ஃபுல்லாவே ஃப்ரீசிங் டாஸ்க்கு தான் போயிட்டு இருந்துச்சு வேற லெவலில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லணும் டாஸ்க் ஃபேமிலி தாண்டி எல்லாருக்குமே ஒரு ஹிண்ட் கொடுக்கிற டாஸ்காக தான் இருந்துச்சு அம்மா அப்பா வந்ததாக இருக்கட்டும் தங்கச்சி வந்து விக்ரம்க்கு ஒரு பெரிய விழிப்புணர்வு வந்த மாதிரி ஆயிடுச்சு யார் யார் என்னென்ன பண்றாங்க நம்ம யாரெல்லாம் நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்களா தான் நமக்கு எதிரியா இருக்காங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அதை மாதிரி தான் ஒரு ஒரு ஃபேமிலியுமே எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஹிண்ட் கொடுத்துட்டு போனாங்க அர்ச்சனை தங்கச்சி வந்து சொல்லிட்டு போனதாக தூக்குறதா நீ மேக்கப் பொட்டியை தூக்கு பை பொட்டியை வேற எந்த பொட்டியும் தூக்காத அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் ரவினா மணிக்கு வந்து வெளியில இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆனதுன்னு சொன்னதா இருக்கட்டும் இல்ல நீ வந்து பூர்ணிமா கூட சேராத அப்படின்னு விஷ்ணுவ வந்து அவங்க சிஸ்டர் சொன்னதா இருக்கட்டும் இது எல்லாமே பயங்கர ஹிண்டா போயிட்டு இருந்துச்சு வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த ஒரு வாரம் அது மட்டும் இல்லாமல் யார் ஃபஸ்ட் சேவ் ஆக்சுவலி யாருமே வந்து ஓட்டு அதிகமாக இருக்கிறவங்களே இப்போலாம் ஃபஸ்ட் சேவ் பண்ணுறதே கிடையாது ஆர்டரை வாரம் வாரம் மாற்றிக்கிட்டே இருக்காங்க ஏன்னா உள்ளே இருக்கிறவங்க யாருமே வந்து கெஸ்ட் பண்ணக்கூடாது உள்ளே யார் லீடிங்கில் இருக்கா அப்படின்றத கெஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுனாலேயே ஆர்டரை வந்து மாற்றிட்டே இருக்காங்க அது மாதிரி எல்லாருமே இந்த வாரம் உள்ளே இருக்கவங்க கெஸ்ட் பண்ணது என்ன அப்படின்னா விசித்ரா தான் வெளியில் போவாங்க விசித்ரா தான் வெளியில் போவாங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு வயசானவங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தது ஃபினாலே வருது அதுக்கெல்லாம் இவங்களால தாங்க முடியாது அதுக்கெல்லாம் இவங்க போக மாட்டாங்க அப்படின்றதுனால யாரும் ஓட் போட மாட்டாங்க அப்படின்றதுனாலயே விஷ்ணுவா இருக்கட்டும் இல்லை தினேஷா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே வந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா விசித்ரா மேடம் எப்படி இந்த வாரம் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டே இருந்தாங்க ஆனால் அதுதான் இந்த தடவை கண்டிப்பாக பிரேக் ஆக போகுது அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா நேற்று அவங்க ஃபேமிலி வந்ததை பற்றி கமல் சார் கண்டிப்பாக பேசுவார் பேசி அவங்கள ஃபஸ்ட்டு சேவ் பண்ணார்னா வேற லெவலில் அதிரம் அரங்கும் கிளாப்ஸ் கண்டிப்பாக வரும் அவங்களுக்கு அவங்க தான் எப்படி ஃபஸ்ட் சேவ் பண்ண போகிறாங்க அவங்க ஃபஸ்ட் சேவ் பண்ணாங்க அப்படின்னா உள்ள ஆட்டமே வேற மாதிரி மாறிடும் ஏன்னா இவங்க ஒரு ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ட் ஸ்ட்ராங் மீன்ஸ் மக்கள்கிட்ட இவங்களுக்கு வாக்கு இருக்குது செல்வாக்கு இருக்குது அப்படின்றத வந்து இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் ஸோ ஆக மட்டும் வித்து விஷயம் பார்க்கறத வேற கோணத்துல பார்ப்பாங்க அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமா விஷ்ணு தினேஷன் ஏன்னா விஷ்ணு தினேஷன் தான் நிறைய தடவை என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா விசித்ரா தான் வெளியில் போவாங்க விசித்ரா தான் வெளியில போவாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்காங்க ஆனா அவங்க ஃபஸ்ட்டே சேவ் அப்படின்னு வந்துட்டாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பர்சன் அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அவங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்தது எவிக்ஷன் எவிக்ஷன்ல யார் போவான்ற குழப்பம் இன்னுமே நல்லவிட்டுருக்கு ஒரு சேவ் வந்து விசித்ரா அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஏன்னா அவங்களுக்கு வாக்குகள் ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால அவங்கள சேவ் பண்ணிடுவாங்க அப்படின்றது அடுத்தது ரவினாவும் விக்ரம் தான் வந்து ரொம்ப டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க ஏன்னா வந்து சிங்கிள் எவிக்ஷன் ஒரு சிலவங்க சொல்றாங்க டபுள் எவிக்ஷன் சொல்றாங்க சிங்கிள் எவிக்ஷனா இருந்து அப்படின்னா விக்ரம் தான் கண்டிப்பா போறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு ஏன்னா ஓட்ஸ் எல்லாமே பயங்கரமா வந்து டிஃப்ரெண்டா இருக்குது ஃபஸ்ட் வந்து விசித்ரா இருக்காங்க செகண்ட் வந்து ரவினா இருக்காங்க தேர்ட் தான் வந்து நம்ம விக்ரம் இருக்கிறார் தேர்ட் நம்ம விக்ரம் இருக்கிறது ரொம்ப கம்மியான தான் இருக்காரு ரொம்ப கம்மியான வித்தியாசத்துல ரவினாக்கும் விக்ரமுக்கும் ரவீனாக்கும் விக்ரமுக்கும் கிடையாது ஏன்னா ரவீனாக்கும் விக்ரமுக்கும் ரொம்ப நிறைய ஓட்டுகள் வித்தியாசம் தான் முன்னிலையில் ரவீனா இருக்காங்க ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து விக்ரம் போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது ஒரு வேலை டபுள் எவிக்ஷனாக இருந்துச்சுன்னா ஒரு வேலை டபுள் எவிக்ஷனாக இருந்துச்சுன்னா இன்னைக்கு ஒரு தடவை விக்ரமையும் நாளைக்கு ரவினாவையும் வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா டபுள் எவிக்ஷன் வரவே இல்லை ஸோ அதனால கண்டிப்பாக டபுள் எவிக்ஷன் வந்துச்சுன்னா இவங்க ரெண்டு பேரும் போறதுக்கு தான் வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு அதனால ரவீனாவுக்கு என்னதான் ஓட்டு வந்திருந்தா கூட அவங்களுக்கு டபுள் எவிக்ஷன் வந்துட்டாங்கன்னா அவங்க வெளியில் போகிறது நூறு பர்சன்டேஜ் உறுதி அப்படின்றது தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க என்னதான் சரவண விக்ரம் இந்த வாரம் அவர் எந்த மாதிரியான கிரேமை தந்தட விளையாடி இருக்காரு அப்படின்னு அவர் யோசிச்சாலும் இதுக்கப்புறம் அவர் மாற்றணும்னு யோசித்தாலும் அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கல அப்படின்றது தான் உண்மை அது கிடைக்கவும் கிடைக்காது அப்படின்றது தெரிஞ்சது தான் பட் ஆனால் ஒரு நல்ல கேமை மிஸ் பண்ணிட்டார் அப்படின்றது வெளியில் வந்து கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவார் ரவினாவும் அப்படி தான் மணி கூட சேர்ந்தே ஒரு கேமை ஃபுல்லாக விளையாடிட்டோன்றதை அவங்க உள்ள இருந்து அவங்க ரியலைஸ் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக வெளியில் வந்து அவங்க எந்த மாதிரியான ஒரு கேமை விளையாடுறான்றதை கண்டிப்பாக யோசிப்பாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க இந்த மாதிரி பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்க்ரீன் டாக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க